ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட அல்ஜிப்ரால உள்ள ரெண்டு கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, கான்செப்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணது, தியரி பார்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா சப்ஜெக்டில் கிடைக்கும். பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. இஃப் இசட் செவன் இஸ் ஏ ஃபீல்டு வித் அடிஷன் மாடலோ செவன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடலோ செவன், இதனுடைய தென் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ என்னன்னு கேட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இசட் செவன் கமா பிளஸ் கமா டாட் அண்ட் அடிஷன் மாடலோ செவன் மல்டிப்ளிகேஷன் மாடலோ செவன். அடிஷன் மாடலோ செவன் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் மாடலோனா அந்த மல்டிப்ளிகேஷன் மாடலோனா என்ன அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அல்ஜிப்ரா அந்த பிளேலிஸ்டில் அந்த வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்க. தெரியல அப்படின்னா மாடலோங்கிறது என்ன அப்படின்னா, டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். சிம்பிளாக சொல்றதா இருந்தால் தான் அதனுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அல்ஜிப்ரா பிளேலிஸ்டில் இருக்குது, கட்டாயம் பாருங்க. பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இல்லை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது த்ரீயுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ, அதாவது ஈங்கிறது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, ஈங்கிறது ஐடென்டிட்டி ஜென்ரலாக. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நம்மளுக்கு யூஸ்வலாக ஒன் ஆகும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து ஒன், அதாவது எந்த ரெண்டு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ஒன் வருதோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸ். இப்ப த்ரீ கூட எதை மல்டிப்ளை பண்ணா ஒன் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப த்ரீ இன்டூ டூ வந்து சிக்ஸ், சிக்ஸ் காங்க்ருவன்ட் டு த்ரீ இன்டூ டூ காங்க்ருவன்ட் டு சிக்ஸ் மாடு செவன். அடுத்து இது ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கறேன். த்ரீ இன்டூ த்ரீ, த்ரீ இன்டூ த்ரீனா நைன் வரும். நைனை செவனால் டிவைட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டூ வரும், மல்டிப்ளிகேஷன் மாடலில் டூ. அதே மாதிரி ஃபோர், ஃபோரை டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல்வ், செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து ஃபைவ் வரும். சரியா, இப்போ ஃபைவை பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் வரும். ஃபிஃப்டீனை செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து ஒன். அப்போது இதுதான் இதனுடைய இன்வர்ஸ். த்ரீயுடைய இன்வர்ஸ் என்னது? ஃபைவ். த்ரீயுடைய இன்வர்ஸ் வந்து ஃபைவ். த்ரீயையும் ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து ஆன்சராக கிடைச்சிருக்கு. சரிதானா, அப்போ த்ரீயுடைய இன்வர்ஸ் என்னதுதான்? ஃபைவ் தான் என்னுடைய இன்வர்ஸ். சரியா, மல்டிப்ளிகேட்டிவ். இது அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டால் அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், அதை அதை வச்சு செய்யும். இப்போ பாருங்க, அடுத்தது ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாலினாமியல்ல எது வந்து ரெடியூசிபிள், எது இர்ரெடியூசிபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. ரெடியூசிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை வந்து நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா அது ரெடியூசிபிள், ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா அது இர்ரெடியூசிபிள். சரிதானா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற இந்த ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன். சரியா, மைனஸ் ஒன்னால ஒன்னால டிவைட் ஆகாது. ஒன்னால டிவைட் ஆகணுமா இந்த கோஎஃபிஷியன்ஸ் என்ன செய்யும்? ஒன்னு கொண்டு கேன்சல் ஆயிடும். டூ மைனஸ் டூ, சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ், செவன் மைனஸ் செவன், அப்படி இருந்ததுன்னா ஒன் வந்து ஒரு ரூட்டா இருக்கும். அப்ப இதுல வந்து கோஎஃபிஷியன்ஸ் வந்து அப்படி கேன்சல் ஆகல, அப்போ ஒன் ரூட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது செக் பண்ண போறோம். மைனஸ் ஒன் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன். சரியா, இது ஜீரோ, மைனஸ் ஒன் இன்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ ஜீரோ. அடுத்தது மைனஸ் ஒன் இன்டு ஜீரோ ஜீரோ, அப்ப இங்க ஒன்னு. அடுத்தது மைனஸ் ஒன் ஜீரோ. சரியா, அப்போ மைனஸ் ஒன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலினாமியலுக்கு ஒரு ரூட்டா இருக்கு. மைனஸ் ஒன் வந்து இந்த பாலினாமியலுக்கு ஒரு ரூட்டா இருக்கு. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிடலாம்? மைனஸ் ஒன் ஒரு ரூட்டா இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் என்ன செய்யும்? ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு இது என்னது? எக்ஸ் கியூப். எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்ல, எக்ஸ் டேம் இல்ல, கான்ஸ்டன்ட். சரியா, அப்போ இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. நம்மளால என்ன செய்ய முடியுது? ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியுது. அப்ப இதுல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் இர்ரெடியூசிபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசிபிள்னு எங்க இருக்கோ அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. டி ல இர்ரெடியூசிபிள்னு கொடுத்துருக்காங்க.
ஏலே இரெடியூசிபிள் கொடுத்துருக்காங்க. பிலையும் சிலையும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் இரெடியூசிபிள்னு சொல்லியிருக்கு. அப்போ பிஎல் வந்து சி தான் ஆன்சரா இருக்கும். அப்ப நம்ம இப்ப ஜி ஆஃப் எக்ஸை செக் பண்ணுவோம். ஜி ஆஃப் எக்ஸை செக் பண்றதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2. அதாவது ஒரு பாலினாமியலை ரேடியூசிபிளா செக் பண்றதுக்கு ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியனை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரைஸ் டு என் an x raised to n plus an minus 1 x raised to n minus 1 etc. plus a0. சரியா, இப்படி ஒரு பாலினாமியல் இருக்கு நம்மளுக்கு. இந்த பாலினாமியல் எப்ப இரெடியூசிபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the x is a prime p, the x is a prime p such that p divides a0, p divides a1 என்ன செய்யும் இரெடியூசிபிளா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? ஐன்ஸ்டீன்ஸ் கிரைட்டீரியன். ஐன்ஸ்டீன்ஸ் கிரைட்டீரியன், சரியா? இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். இப்போ an x raised to n, an minus 1 x raised to n minus 1 etc. plus a0. an ங்கிறது என்னது இங்க? a4 வந்து 1, சரியா? a3 இல்ல 0, a2 இல்ல 0, a1 equal to 2, a0 equal to 2 என்ன எழுதிருக்கேன். an x power n, அப்ப a4 equal to 1, a3 இல்ல, a2 இல்ல, a1 equal to 2, a0 equal to 2, சரியா? Now we are going to choose a prime number p. p is equal to, நம்ம என்ன எடுக்க போறோம்? 2 அப்படின்னு எடுக்க போறோம். p ங்கிற prime number இந்த conditions satisfy பண்ணணும். The conditions satisfy பண்ணதால பாருங்க, முதல்ல நம்ம f of x is நாட் இரெடியூசிபிள்னு சொல்லிட்டோம், அதை அழிச்சிட்டேன். இப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ண போறேன். பி டிவைட்ஸ் ஏ நாட், பி எவ்வளவு? 2. அப்போ 2 டிவைட்ஸ் 2 கரெக்டா இருந்துச்சா? அல்லது அடுத்தது பி டிவைட்ஸ் ஏ 1, 2 டிவைட்ஸ் 0, 2 டிவைட்ஸ் 2, 2 டிவைட்ஸ் 2, பி டிவைட்ஸ் ஏ 1, அடுத்தது பி டிவைட்ஸ் 0, பி டிவைட்ஸ் 0, சரியா? அப்போ இது பி டிவைட்ஸ் ஏ 0, ஏ 1, ஏ 2 etc. ஏஎன் மைனஸ் 1. இது 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 எல்லாத்தையும் என்ன செய்யுது? 2 வந்து டிவைட் பண்ணுது. அடுத்து கடைசி என்னது? p does not divide an, an எவ்வளவு? 1. அப்ப 2 does not divide என்னது? 1, சரியா? அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்கு? p square does not divide a0, p square எவ்வளவு? 4. 4 does not divide a0 என்னது? 2, சரிதானா? அப்ப ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியன்ல உள்ள எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. p divides a0, a1, a2 etc. an-1. an-1ங்கிறது a3, an-ங்கிறது என்னது? a4. இது வரைக்கும் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. therefore by ஐன்ஸ்டீன்ஸ் கிரைட்டீரியன் நம்ம என்ன சொல்லிரலாம்? g of x is irreducible அப்படின்னு நம்ம சொல்லிரலாம். இப்ப c பார்க்கல பாத்தீங்கன்னா, f of x is not irreducible but g of x is irreducible. g of x என்ன? அப்ப நம்மளுக்கு இதுல c தான் ஆன்சர். சரிதானா? இது வந்து PGTRB ல இதுக்கு முன்ன ஏதோ ஒரு வருஷத்துல கேட்ட ஒரு க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். இப்படி ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியனை வச்சு இரெடியூசிபிலிட்டிய நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம். சரிதானா? இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. TN செட் அதுவும் இந்த வருஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிலேருந்து டெண்டர் அனுப்பியிருக்காங்க TN செட்டு CBT நடத்துறதுக்காக. அப்போ அதை வச்சு நாம TN செட் இந்த வருஷம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால கெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால PGTRBக்கும் TN செட்டுக்கும் ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.
போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்கு, பிஜி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பின்னு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க இருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். 3000 டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 3000 எம்சிக்யூஸையும் கிளாஸில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 10 இயர்ஸ் கொஸ்டினாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். 40 டெஸ்ட் வைப்பேன், 33 யூனிட் டெஸ்ட்டு 33, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, 2 மார்க் டெஸ்ட்டு, டோட்டலாக 40 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும், ஆகஸ்டில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனுக்கு முன்னால் நாங்கள் அந்த யூனிட் டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம், சிலபஸை முடித்து யூனிட் டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் மட்டும்தான் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். சரிதானே, அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம படித்தோம்னா தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால் இது ஆகஸ்டில் தானே எக்ஸாம் இருக்குன்னு அசால்ட்டாக இருக்காமல் இப்போவே இருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்சிட்டும் அப்படி தான், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. இப்போ யூஜிடிஆர்பி அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஒரு நாள் வந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் வரும். இந்த அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது எனக்கு யூஜிடிஆர்பி கிளாஸ் நடத்துனதில் எனக்கு நிறையா ஃபீட்பேக் வந்து அதுதான், எல்லாரும் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, படித்ததெல்லாம் மறந்து போயிடுது, அந்த நேரம் நல்லா புரியுது, அடுத்த நேரம் பார்க்கும்போது மறந்து போயிடுது மறந்து போயிருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், லாங் டேர்மாக படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நிறையா படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா படிக்கிறதே பழக்கம் இல்லாமல் நிறையா பேர் வீட்டில் அப்படி சும்மா இருந்த மாதிரி நிறையா பேர் இருந்திருப்பீங்க. இப்போவே இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் லாங் டேர்மாக படிக்கணும். ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நம்மளால ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். 3000 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய ஹைலைட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எந்த கிளாஸ் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி எந்த கோர்ஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சிஎஸ்சிஆர் நெட் இருக்குது, பிஜிடிஆர்பி இருக்குது, டிஎன்செட் இருக்குது, பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்குது, எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.